இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை. இந்த சமயத்தில் பிரம்மதேவன் சபை தர்பார்
அதாவது எப்படி என்றால் அதாவது ஆயில்பட்டி கிராமத்திலே இந்த ஏகாதசி நாடகத்தை எப்படியும் யார் இருந்தாலும் இல்லாவிட்டு தவறாமல் நடத்த வேண்டும் என்று என் தந்தையாக ரங்கசாமியாக இருக்கும் எனக்கு வாத்தியாராகி அப்பாவுடைய இருக்கும் இருவருக்கும் மற்றும் முன்னோர்கள் பெரியோர்கள் நிறைய பேர் இந்த நாடகம் நடத்தி விட்டார்கள் ஆமாங்க நானும் இந்த நாடகத்தில் 30 ஆண்டுகளாக கலந்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறேன் அனைவர்களுக்கும் இந்த நாடகத்தில் இருந்தவர்கள் செத்து மடிந்தவர்கள் அனைவருக்கும் ஒரு நமஸ்காரம் செய்கின்றேன் ஆ சரிங்க அதுவும் தவிர முதல் கடவுளான அதாவது திருமதேவனுடைய பெயர் ஆனா ஒண்ணே எப்படி பொம்மையா படுத்திருக்கும் பத்தியா ஆமாங்க இப்படி அங்க போறது அதான் அதான் எனக்கு கரெக்டா தான் கரெக்டா படைப்பேன் இல்ல இப்படிதான் படைப்பேன் ஆ சரிங்க கரெக்டா இருக்கிறோம் உங்களுக்கு நீதி இருக்கவங்களுக்கு நல்லா எல்லாம் பண்ணிக்கிறேன் நீ பண்ணுவ நாங்களும் படிக்கிறேன் நீங்க படிச்சுதாங்க விடுறீங்க நான் தாங்க பாடுறேன் இந்த இதெல்லாம் சென்று பார்க்க வேண்டும் அல்லவா பார்க்கலாம் தோடர்களே அதாவது சக்தியிலோக வாசனாகிய வந்து விட்டோம் ஆகினால இன்னொரு பார்க்கலாமா பார்க்கலாம் உங்களுடைய சத்தியலோக வாசனை அதாவது இந்த மார்கழி மாசத்திலே எனக்கும் ஒரு வேலையாகப்பட்டது ஒன்று கூட தோன்றவில்லை ஆகினால அதாவது இந்த வேலையை ரிசர்வ் பண்ணிட்டு நான் மூலகாட்டுக்கு போலான்றேன் ஆகினால ஒருவர் கூட சாவவில்லை என்னுடைய வேலையிலே பிழை நேர்ந்து விட்டதா இல்ல நீங்க படைக்கக்கூடிய தொழிலே ஏதாச்சும் பிழை நேர்ந்து விட்டதா அப்படியா எனக்கு தெரிய வைக்க வேண்டும் Thank you.
அதனால் சித்திரகுமாரி பிரம்மதேவரே. ஆனால் இந்த ஏகாதசி மார்கழி மாசத்திலே வேலை எதுவும் இல்லை இல்லை. அதனால் இந்த தொழில் உண்மையில் தப்போ என்மேல் தப்போ என்று கேட்கின்றாய். ஆமா, நீ ஒன்றும் மனதில் வருத்தப்பட வேண்டாம். சரி, அதான் தெரிவிக்கின்றேன். அதாவது எனக்கு வேலை வேண்டும், இல்லை நான் செய்யக்கூடிய வேலையிலே பிழைந்து இருந்து விட்டான். தேவரெல்லாம் ஒன்று கூடி அதாவது என்ன ஏதோ தவறு செய்து விட்டான் எவன் என்று சொல்வார்கள். ஆகையால எனக்கு ஒன்று வேலை கொடு, இல்லை என்ன விட்டு விடு. அப்படியா, இதை தெரிகிறேன். நீ ஒன்று கவலைப்பட வேண்டாம். சரி, நானோ ஈசனை அழைத்து, அதாவது அதுக்கு மேல், அதாவது காக்கக்கூடிய அந்த ஈசனை அழைத்து நான் அவரிடம் என்ன வேணும் என்று கேட்டு அவனுக்கு பதில் தெரிவிக்கிறேன். மும்மூர்த்தி தேவர்கள் ஒன்று கூடி எனக்கு வேலை தருகிறேன் என்று சொன்னீர்கள். ஆமா, சந்தோஷம். என்னுடைய தாசனம் செல்கிறேன். செல்லுங்க. இந்த மார்கழி மாசத்துல இந்த ரெண்டு ஒரு நாளில் வேலை வரல. சொல்ல என்னுடைய வாகனத்தை எடுத்து நேரா வீட்டுக்கு வந்து விடுவேன். வேலை சம்பளம் கொடுக்க வேண்டும். வேலை கொடுக்கிறாயோ இல்ல என்ன மூலகாட்டுக்கு அனுப்புறாயா? சென்று வாருங்கள். அழைத்து நான் என்ன இது என்று விசாரித்து ஏதோ யானா தானான் இருந்தா எப்படி இருக்க முடியும்? நீங்கள் அவரு கூட சேர்ந்து ஆமா மீண்டும் நான் யமலோகத்துல இருந்து இந்த சத்தியலோகம் வரும்படியாக செய்தினா யமதேவரே பிரம்மதேவரே எனக்கு கடுமையான கோபம் வந்து கோபம் வந்தால் நான் உங்களை தேவர்கள் எல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டேன். இந்த தெண்டுகண்டெல்லாம் தூக்கி போட்டு நான் போயிருவேன். சேர்ந்து நாடகம் ஆடுவோம், எங்கேயும் போவோம், சென்று வரட்டுமா? சரி, சந்தோஷம். சந்தோஷம். வேலை சீக்கிரமாக தர வேண்டும். வேலை நேரம் சாப்பாடு தர காலம் சும்மா இருக்க முடியல யமலோகத்துல. சென்று வரட்டுமா? இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.